லெஜெண்டரி பாலிவுட் கோரியோகிராஃபர் சரோஜ் கான் ஹார்ட் அட்டாக்ல இறந்த சம்பவம் இப்போ பாலிவுட்டையே சோகத்துல ஆழ்த்திருக்கு. நவம்பர் 22, 1948 பிறந்தவங்களுக்கு இப்போ 71 வயசாகுது. சமீபத்துல மூச்சு திணறல்னால இவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் சடன் கார்டியாக் அரெஸ்ட்ல ஜூலை 3 அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு. இந்த கொரோனா லாக்டவுன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால சரோஜ் கானோட இறுதி சடங்குகள் பிரைவேட்டா பண்ணப்படும் அப்படின்னு எந்த ஒரு பிரேமீட்ஸும் கிடையாது. சிச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரோஜ் கானோட குடும்பத்தினர் இப்ப அவங்களோட சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி சரோஜ் கான் கடைசியா சுஷாந்த்காக தான் ரொம்ப எமோஷனலான ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிருந்தாங்க. நான் சுஷாந்தோட ஒர்க் பண்ணதில்ல, பட் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். உன்னோட வாழ்க்கையில என்ன தப்பா போச்சு, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ யாராவது பெரியவங்க கிட்ட பேசியிருந்திருக்கலாம், அது உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். உன்னோட அப்பா உன்னோட சிஸ்டர்ஸ்க்கு இது எப்படி இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னோட எல்லா படங்கள்லயும் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்லி கடைசியா ரொம்ப எமோஷனலான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் இந்தியா, பேட்டா, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயே, தால், தேவ்தாஸ், குரு, தனுவிச் மனோன்னு சொல்லி பல படங்கள்ல கிட்டத்தட்ட 2000 சாங்ஸுக்கு மேல கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறவங்க தமிழ்ல தாய் வீடு, இருவர், ஸ்ரீங்காரம் படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்ரீங்காரம் படத்துக்காக நேஷனல் அவார்டும் வின் பண்ணிருக்காங்க. ஸ்ரீதேவி அண்ட் மாதிரி தீட்சித்தோட பல சூப்பர் ஹிட் சாங்ஸை கொடுத்துருக்காங்க. 90s சூப்பர் ஹிட் சாங்ஸான ஏக் தோ தின், சோலி கே பீச்சே கியா ஹே, டோலாரே, இந்த மாதிரி பல சூப்பர் ஹிட் சாங்ஸோட கோரியோகிராஃபர் இவங்க தான். 3 நேஷனல் அவார்ட், நந்தி அவார்ட் அண்ட் பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸையும் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மறைவு அப்படிங்கிறது பாலிவுட்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா 2019 கங்கனாவோட மணிகர்ணிகா, மாதுரி, சோனாக்ஷியோட கலங் படங்கள் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்களோட மறைவில் ரொம்பவே அதிர்ச்சியான மாதுரி தீட்சித், என்னோட வழியை சொல்ல வார்த்தைகளே இல்லை, என்னோட ஜேர்னியோட ஆரம்பத்திலிருந்தே சரோஜி ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க, டான்ஸையும் தாண்டி பல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது எனக்கு நேர்ந்த ஒரு பர்சனல் லாஸாக தான் நான் பார்க்குறேன், மை ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்ஸ் டு த ஃபேமிலின்னு ரொம்ப எமோஷ்னலாக மாதுரி தீட்சித் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி போனி கபூர், சுஷ்மிதாசன், கங்கனா, சோனம், தாப்சி, சில்பா ஷெட்டி, அக்ஷய் குமார், ரகுல் பிரீத் சிங், அதித்தி ராவ், சன்னி லியோன், கரீனா கபூர், கரிஷ்மா கபூர், அமிதாப் பச்சன், ஹன்சிகா, ஜெனிலியா, பிருந்தா மாஸ்டர், காஜல் அகர்வால், ஸ்ரேயா கோஷல், பிரீத்தி சிந்தா, மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன், கலா மாஸ்டர்னு அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி பல பேரும் அவங்களோட இரங்கலை சரோஜ் கானோட குடும்பத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. நமஸ்கார், மேரா நாம் சரோஜ் கான் ஹே, ஔர் மே தே தில் சே अपने जितने डॉक्टर हैं, जितनी नर्सेस हैं, जितने पुलिसमैन हैं, जितने फ्रंटलाइन सोल्जर्स हैं, उन सबको हम थैंक यू बोलते हैं कि आप हमारी देखभाल कर रहे हैं. लेकिन हमारी इंडिया क्यों नहीं समझती है कि ये हमारे अच्छे के लिए बोल रहे हैं. कल आप बीमार पड़ेंगे तो आप सोचो आपके बच्चे बीमार पड़ेंगे, क्या उनसे उनकी जवानी, उनका बचपना छीन लेना चाहते हो? ऐसे माँ बाप को आप कुछ तो रिस्पेक्ट दिखाओ. वो क्या करते हैं डॉक्टर, अगर आपके पास आते हैं तो आपकी बचत के लिए, उन लोग अपनी जान खतरे में डाल के आते हैं. प्लीज प्लीज भगवान के वास्ते, अल्लाह के वास्ते, जीसस के वास्ते अपने आप की देखभाल करो. जय हिंद, जय महाराष्ट्र.